மக்கள் தீர்ப்பு 2021 சிறப்பு நேரலை தொடர்கிறது. நேர்களே, தற்போது கவிஞர் வைரமுத்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று அவருக்கு வாழ்த்து சொல்ல வந்தேன். தமிழகத்தில் நம்பிக்கை மிக்க, மக்களுக்கு நன்மை தரத்தக்க ஒரு ஆட்சியை அவர் அமைத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்தேன். மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறார். அவருடைய நீண்டகால நிர்வாக அனுபவம் அவருக்கு தேர்ச்சியான ஆட்சி அமைக்கும் உத்தியை, வித்தையை, இராஜதந்திரத்தை கற்றுக் கொடுக்கும் என்பது எனது நம்பிக்கை. தமிழக மக்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கும் நல்லாட்சியை அவர் வழங்குவார், வழங்க வேண்டும். நன்றி. விருந்தினர்களிடம் கருத்துக்களை கேட்டறியலாம். திரு கணபதி, 2019 21 அந்த தேர்தல் முடிவுகள் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை திமுக கூட்டணி பெற்றது. 200 சட்டமன்ற தொகுதிகளா அதை நம்ம பகுத்து பார்த்தோம்னா 200 தொகுதிகளுக்கும் மேல திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இன்னைக்கு வந்து 140. நிச்சயமா அது முழுமையான முடிவு இல்லை. முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில பேசும்போது இப்படியான ஒரு நம்பர்ஸ் வர்றதுல இருந்து என்ன மாறுபாடு நடந்திருக்கும், வேறுபாட்டை உணர்றீங்க? இல்ல, எப்பவுமே வந்து ஒரு தேர்தலில் வந்து திமுகவோ சில அதிமுகவோ மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சா அதுக்கு தொடர்ச்சியா வந்து அதுலேருந்து மீண்டு வருவதற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. அது மாதிரியில வந்து வர்ற வாய்ப்புகள் அது மாதிரி நிறைய சமயங்களும் நடந்திருக்கு. நீங்க 2004 சட்டமன்ற இது நாடாளுமன்ற தேர்தலப்போ தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளையும் அதிமுக தோற்ற உடனே ஜெயலலிதா அவர்கள் அந்த தேர்தல் முடிஞ்ச ஒரு 2 நாளுக்குள்ளேயே முடிவு வந்த 2வது நாளே தன்னோட முடிவுகளை பூரா ஒரே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது அந்த மத மாத்திர தடை சட்டம், எச் ரேஷன் கார்டு, அந்த மாதிரியான பல முடிவுகள், ஒரு 18 முடிவுகளை ஒரே ஆடு கோழி பலியில தடை, அதையும் பின்வாங்கினாங்க. அது மாதிரி ஒரு 18 முடிவுகளை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அரசு ஊழியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள்லாம் வாபஸ் பெறப்பட்டன. அதெல்லாம் ஒரு முக்கிய காரணம் சொல்லி இது பண்ணாங்க. அதே மாதிரி இந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அதிமுக பல நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்தாங்க, பல்வேறு சலுகைகளை அறிவிச்சாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில வந்து கடன் தள்ளுபடி செய்யறோம்னு சொன்னப்ப கூட அதெல்லாம் சாத்தியப்படாத பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னவங்க கடைசியா அவங்களே வந்து கடன்களை தள்ளுபடி பண்ணி அறிவிப்புகள்லாம் விட்டு அறிவிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து திமுகவும் சரி அதிமுக ஒரு தோல்விக்கு பின்பு அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது பல்வேறு விஷயங்களை எடுத்து மேற்கொள்வாங்க. அந்த மாதிரி இவங்க நிறைய நடவடிக்கைகள் எடுத்ததுல இவ்வளவு பெரிய இதாக வந்திருக்காங்க. நான் என்ன பொறுத்த மட்டும் ஒரு பலமான எதிர்கட்சி அதிமுக அமைந்தாலே அது அவங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா பல்வேறு வகையில் அதாவது அவங்க உள்கட்சியிலேயே வந்து 2 அணி, முதல்வர் வேட்பாளர், யார் பல்வேறு சிக்கல்களை சந்திச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான். ரெண்டாவது வந்து பிஜேபியை பொறுத்த மட்டும் வாஷ் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தது வந்து டிஎம்கே மற்றும் அந்த எதிர்கட்சிகள்லாம் சொன்னாங்க. பொதுவானவங்க சொல்லும்போது வந்து நிச்சயமா வந்து நானே வந்து சில இதுல எல்லாம் பேசிய விவாதத்தை சொல்லியிருக்கேன். ஒரு 7-8 தொகுதிகளில் வந்து பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆனா 7-8 ஜெயிக்க மாட்டாங்க, ஒரு 4-5 தொகுதி ஜெயிக்கலாம்னு. நான் வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட நானே பேசியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பிஜேபி வந்து மக்கள் வாக்களிக்கவே மாட்டாங்க அப்படின்னா இல்லை, அதிமுகவோ திமுகவோ தான் தேசிய கட்சியை சுமக்கும் போது அந்த தேசிய கட்சி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே பிஜேபி வந்து திமுக கூட்டணியில 2001 தேர்தலில் 4 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. எச் ராஜா அப்போ காரக்குடி எம்எல்ஏ ஆனாரு. அதே மாதிரி இதே பிஜேபி வந்து 98 ஜெயலலிதா கூட சேர்ந்து வாஜ்பாய் ஆட்சி அமைச்சப்போ இருந்தாங்க. 99 திமுகவோட சேர்ந்து வாஜ்பாய் ஆட்சி 5 வருஷம் நடந்துச்சு. அதனால வந்து பிஜேபி வந்து ஓட்டே போடக்கூடாது மக்கள் இருக்குமான சொன்னேன். ஆனா பிஜேபி மீதான வெறுப்பு வந்து நிச்சயமா மக்களிடம் இருந்தது. அது வந்து திமுக கூட்டணி வெற்றிக்கு கை கொடுத்ததுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அது இல்லாமல் போயிருந்தால் திமுக அதிமுகவோட வெற்றிங்கிறது திமுகவோட வெற்றிங்கிறது இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறத சொல்ல முடியாது. நிச்சயமா அதுக்கு பிஜேபியான மீதான அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யுங்க, அதை மறுக்க முடியாது. அது போக போக தெரியும். அதே மாதிரி இந்த முடிவுகளை வந்து இப்போ இருக்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியாது. 6-7 நம்ம முடிவுகளை சொல்லவே முடியாது. கடந்த தேர்தல் 22 1000 ஓட்டுக்கு குறைவான வித்தியாசத்துல வெற்றி பெற்றுக்காங்க. அதனால வந்து ஒரு 18-20 வந்ததுக்கு அப்புறம் இது 20-25 வரைக்கும் வரலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிஷின்ல 1000 ஓட்டு தான் அப்படிங்கிற கூடுதல் இயந்திரங்கள் வரும். 150 இயந்திரங்கள் இருக்க இடத்துல 200-250 இயந்திரங்கள் ஆகும். அப்போ 14 டேபிளுக்கு ஒவ்வொரு இயந்திரம் அப்படின்னா ஒரு சுற்றுங்கிறது இன்னொரு சுற்று அதிகரிக்கும். அப்போ அந்த அடிப்படையில் 20 வரும்போது ராத்திரி 7-8 தான் இறுதி நிலவரம் தெரியும். பட் ஒரு 4-5 லீட் தெரிஞ்சிடும். இப்பவே கிட்டத்தட்ட வந்து டிஎம்கேக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால திமுக 140-150 வரலாம். ஆனால் எல்லா சேனலும் 160 மினிமம் போட்டு தான் பெஞ்ச் மார்க்கா.
அதை வந்து எட்டுவது வேணா மாறலாமே தவிர, பட் திமுக தான் ஆட்சி அமைக்குங்கிறது என்னோட கணிப்பு இப்போ உள்ள போற ட்ரெண்டை பார்த்து. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல எல்லாரும் எதிர்பார்த்தது பிஜேபி ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருக்கலாம், இல்லை மம்தாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு நினைச்சோம், ஆனா அது அப்படியே மாறி இருக்கு. பிரசாந்த் கிஷோரே சொன்னாரு, மம்தாவால மெஜாரிட்டி கிடைக்குதோ இல்லையோ பிஜேபி 100 கீழே மேல வரவிடாம பாத்துக்கலாம்னு அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு மம்தா வந்து ஒரு பெரிய ஒரு லீட் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதே மம்தா வந்து அந்த உள்ளூர்ல நந்தி கிராமத்துல சுதந்திர அதிகாரிகிட்ட தோத்து போற மாதிரியும் தெரியுது. ஸோ அதனால வந்து இன்னைக்குள்ள இப்போ உள்ள ட்ரெண்டை வச்சு நம்ம எதுவும் கணிக்க முடியாது. ஒரு ஈவினிங் மேலதான் வந்து எப்படி ட்ரெண்ட் இருக்கு, அந்த வாக்கு சதவீதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி நான் மூன்றாவது இடத்துக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி திமுகல இருந்து பிரிந்த அதிமுகவோ மற்ற கட்சிகளோ வந்து ஏன் பெரிய அளவில் வர முடியல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு திருப்பி திருப்பி சொல்ல ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஒரு ரெண்டு கட்சி தான் மாற்றா இருக்கு தமிழ்நாட்டில், திமுக அதிமுக. அப்போ அந்த ரெண்டாவது ஏதாவது ஒரு கட்சியை அந்த இடத்தை அந்த ஒரு கட்சி பலவீனமாகி அல்லது கட்சி அழிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து இன்னொரு கட்சி அமர்ந்தால்தான் அது அடுத்த ஆட்சியை பிடிப்பதன் அளவுக்கு போக முடியும். நீ எம்ஜிஆர் பிரிந்த போது காங்கிரஸ் வந்து முற்றிலுமாக அழிந்து விட்டது. அன்னைக்கு இருந்த பக்தவச்சலம் காங்கிரஸ் வந்து முற்றிலுமாக அழிந்துருச்சு. அன்னைக்கு இருந்த கலைஞர் அரசு மீது ஊழல் புகார்கள் எம்ஜிஆர் தான் கொண்டு போய் ஜனாதிபதி வரைக்கும் சென்று அன்னைக்கு ஜனாதிபதிக்கு விவி கிரீட வந்து ஊழல் பட்டியல் கொடுத்து அதன் அடிப்படையில் தான் சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எதிர்கட்சியாகவே